நான் பெற்ற குழந்தை. ஏங்க யாருங்க அப்படி பேசிட்டே இருக்காங்க, என்ன மேட்ரு? நான் டைம் இருக்கே, போவா வெயிட் பண்ணுங்க. அப்பா அம்மாவை பத்தி பேசுறது உயர்வா, எங்க அப்பா மாதிரி ஆள் இல்ல, எங்க அம்மா மாதிரி ஆள் இல்ல. அதே மாதிரி குழந்தைகளை பத்தி, என் பழக்க பையன் எல்லாம் பயங்கரம், என் குழந்தை எல்லாம் பயங்கரம் அப்படின்றது. அதே மாதிரி தம்பியை பத்தி பேசுறது, நான் வந்து என் தம்பியை பத்தி நான் பேசுறது இல்லை, ஆக்சுவலா ரொம்ப வெக்கமா கூடி குடிக்கிதான் இருக்கிறேன். ஒரு சினிமாவில் ஒரு சகோதரனோ அல்லது எனக்கு கீழே இருந்து என் ரத்தத்தில் யார் வர்றவங்களோ அவங்க கடுமையான உழைப்பில் தான் வரணும்னு சொல்கிறேன். நான் வந்து சித்திரம் பேசி எழுதி முடிச்சு வின் பண்ணாமல் இருக்கு, வின்ல அந்த படம் முடிஞ்சு வந்து நான் அஞ்சாவது நான் எழுதிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு கதவு யாரோ தட்டினாங்க, நான் எழுதிக்கிருந்தேன், கொஞ்சோண்டு கதவு திறந்துச்சு, திறந்த இந்த பையன் என் தம்பி எட்டி பார்த்தான். எட்டி பார்த்து சொன்னான், அண்ணா நான் உங்கள்கிட்ட அசிஸ்டண்டாக சேர்ந்தேன், நான் ரொம்ப மோசமான ஒரு விஷயம் பண்ணேன், நான் கீழே முடிஞ்சு என் செருப்பத்துக்கு எரிஞ்சிட்டேன். அவன் ஓடிட்டான், அப்புறம் ஸ்ரீகாந்த் ஓடி அந்த இல்லை சேர்த்துக்கண்டேன். நான் சொன்னேன் வந்து என் தம்பினால நான் அவனை சேர்த்துக்க மாட்டேன், எந்த தகுதி உனக்கு கிடையாது. அவன் போயிட்டு யாராவது டேரக்டர் ரெண்டு படம் ஒர்க் பண்ணிட்டு வரட்டோம்னா அவன் பார்ட்டி கொண்டு போய் ஒர்க் பண்ணிட்டு வந்தாங்கிட்டேன். அதுக்கப்புறம் அவன் அஸ்டண்டாக சேர்த்துக்கிட்டேன். ஸோ இன்னைக்கு வரைக்கும் என் தம்பியை வந்து நான் வந்து நான் தள்ளி நின்று தான் நான் பார்க்குறேன். இந்த படமும் நான் வந்து ஏதோ பெரிய சப்போர்ட் பண்ண அப்படின்னு நினைக்காதீங்க, நான் வந்து ரொம்ப சின்சியராக தான் இருந்திருக்கேன். இந்த படம் நன்றாக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் அந்த படம் ஓடணும், இந்த படம் ஓடக்கூடிய நியாயம் இருந்தால் மட்டும்தான் அந்த படம் ஓடணும்னு நினைக்கிறேன். ஒரு படம் வெற்றி தோல்வி ஒரு கலைஞனுடைய உழைப்பு, ஒரு கலைஞனுடைய அறிவு, அந்த அறிவும் அந்த உழைப்பு இருந்தால் தான் படம் ஓடணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு நல்ல படம் எடுத்துருந்தா ஓடவைங்க, இல்லை படம் மயிருன்னு சொல்லுங்க, அவன் நெக்ஸ்ட் படம் எடுக்கட்டும். தேங்க்யூ. ஓட எல்லாருக்கும் நன்றி. வந்திருக்கும் பத்திரிகையாளர்கள், டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. இந்த படம் ரொம்ப நாளுக்கு முன்னாடி நான் வந்து சேகர் கிட்ட அந்த கதையை சொன்னேன், இந்த டெவல்னு ஒரு போஸ்டர் வந்து நான் காமிச்சேன். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து லாக்டவுன் அதெல்லாம் வந்துருச்சு. ஒரு வருஷம் கழிச்சு எங்கள் வீட்டில் வந்து ஒரு எங்கள் அண்ணி இறந்துட்டாங்க. ஸோ அதனால வந்து நான் வந்து ரொம்ப துன்பமான இருக்கிற ஒரு டைம், அந்த டைம் இந்த டைம் ஒரு ஃபோன் ஒன்று வந்துச்சு, சேகர் கூப்பிட்டாங்க. சார் என்ன சார் இருக்கீங்க, உடனே வாங்க சார் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து ராதாகிருஷ்ணன் சார் மீட் பண்ணுவாங்க, அவர் 2 லட்சம் ரூபா செக் எனக்கு கொடுத்தாங்க, இந்த படத்தை நீங்க தான் பண்றீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவருக்காக அவங்க கைத்தருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து படம் நல்லா ஸ்டார்ட் ஆச்சு, ரொம்ப நல்லபடியாக எல்லாமே போச்சு. ஸோ படம் வந்து இன்னும் கொஞ்சம் அதாவது பட்ஜெட் கொஞ்சம் தான் தேவைப்பட்டுச்சு. அதனால வந்து ராதாகிருஷ்ணன் சாருடைய ஃப்ரெண்டு ஹரி சாரும் உள்ளே வந்து ஜாயின் ஆகி ஸோ அந்த படத்தை வந்து ரொம்ப வெற்றிகரமாக முடித்தாங்க. என்னை என்ன கேள்வி எதுவுமே கேட்கல எனக்கு, ஏன்னா நான் வந்து ஒரு 40 டேஸ் வந்து நைட்டு ஷூட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து ரெயின் எஃபெக்ட்ஸ் கிட்டத்தட்ட வந்து 100 பேர் ஒரு நாளைக்கு வேலையில் வந்து இருப்பாங்க. ஸோ எல்லாரும் எந்த ஒரு எதுவுமே எனக்கு பிரச்சனையே பண்ணலை. ஸோ ஃபைனான்ஷியல் வைஸாக எனக்கு வந்து ஸோ அவங்க ரெண்டு பேர் வந்து ரொம்ப பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்புறம் வந்து இந்த படம் வந்து நான் ஃபஸ்ட்டு மிஷ்கின் சார் கிட்ட வந்து இந்த கதையை சொல்ல போகும்போது அவர் என்ன இந்த கதை வந்து நல்ல கதை தான், பட் நான் ஒரு இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு ஒன்று கொடுத்தாரு, அண்ணா கருணா புக்கு. அது கிட்டத்தட்ட ஒரு 2000 பக்கம் இருக்கும் அந்த புக்கை. நான் அந்த பக் இந்த 600 பக்கம் 2000 பக்கம் 600 பக்கம் 600 பக்கம் ரொம்ப கதவுடாது அதுக்கப்புறம் அவர் வந்து ஒர்க் பண்ணி, அப்புறம் ரொம்ப முக்கியமானது மணி சார் வந்து இந்த அசோசியேட் பண்ணாரு, எம்கே மணி சார். ஸோ அதுக்கப்புறம் தேவி பாரதியை காமிச்சதே வந்து நம்ம ஊட்டி மந்தா அண்ணன் தான் எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணார். வேற ஒரு நாள் இப்படி பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ரைட்டர் இருக்கான்னு சொல்லிட்டு, அப்புறம் அவர் கதையை படிச்சு எனக்கு அவர் கதைகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 கதைகள் படிச்சா ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ ரொம்ப பர்டிகுலராக அந்த கதை ரொம்ப பிடிச்சது. ஸோ அதனால இந்த கதையை எடுத்தேன். அதுக்கப்புறம் பூர்ணாவை பத்தி பேசணும். பூர்ணா வந்து இன்னைக்கு வரல, ஆக்சுவலி அவங்க மதருக்கு ஆப்ரேஷனால வர முடியல. கடந்த ஒரு 3 படங்களாக நான் வந்து பூர்ணா கிட்ட நான் ஒர்க் பண்ணுறேன். ஃபண்டா ப்ளஸ் ஆக்ட்ரஸ் அவங்க, இந்த படத்துக்கு வந்து அவங்களுக்கு அவார்டு கிடைக்கணும். நான் கண்டிப்பாக நான்
அதுக்கப்புறம் ருத்ராஜ் சார், அருண், ஆதித்தரும், ஸோ எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சாங்க. ரம்யா, அதுக்கப்புறம் ரமா மேம். ஸோ என்ன நீங்க வந்திருக்கீங்களான்னு தெரியல. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் இந்த கேமராமேன் நான் பத்தி நான் பேசுவோம். லண்டன்ல கார்த்திக் முத்துக்குமார், அதுக்கப்புறம் என்னுடைய அசிஸ்டன்ஸ் என்னுடைய கூட இருக்காங்க, அதுக்கப்புறம் என்னுடைய எடிட்டர்ஸ் சார், எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.